கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஜூன் 15. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. மனானது நீரோடு வாஞ்சிக்கிறது போல எந்தெந்த ஆத்மாக்கள் தேவநீதியின் பேர் பசிதாகும் உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனை கண்டடைந்தவர்களாகவும் தேவனுக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்களாகவும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். இவ்விதம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உண்மையான விசுவாசம் ஊக்கம் யாவையும் உடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவரிடம் தேவன் தாவீதுக்கு அருளிய இரக்கத்தை போன்று நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர் 13:33 என்பதே. ஆமென்.